Hi viewers, இன்று நாம் பார்க்க போவது பைபோலர் எஃபெக்டிவ் டிசோர்டர் அல்லது இருதுருவ மனப்பாங்கு நோய் அல்லது அது ஒரு மூட் டிசோர்டர். இதை பற்றி நாம் ஒரு சிற்று நாம் கவனித்துக் கொள்வோம். இது சம்பந்தமான தெளிவு எமது வாழ்க்கையில் பல கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு குறித்த பாதிக்கப்பட்ட நோயாளிக்கும் குடும்பத்தினருக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இருதுருவ மனப்பாங்கு நோய் அல்லது பைபோலர் எஃபெக்டிவ் டிசோர்டர் என்று சொல்கிறது பொதுவாக 100 பேரில் ஒருத்தருக்கு ஏற்படையிலும், அதே போல் இது வந்து 15 வயதுக்கு 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இது பொதுவாக அதிகமாக காணப்படும். இருந்தாலும் வாலிப பருவத்தில் அல்லது வயதாளிகளில் அரிதாக ஏற்படையிலும். அதே நேரத்தில் இந்த நோயிட தன்மை இந்த எப்படின்னு சொன்னால், இவங்களோட மனப்பாங்கு ஒரு நிலையில் இருக்க மாட்டாது. சில மாதங்கள் அல்லது காலங்கள் மன எழுச்சியுடையதாக காணப்படும். அதே போல் சில காலங்களில் அவங்க சாதாரண நிலையில் இருப்பாங்க, மற்றும் சில காலங்களில் மனம் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க. இதனால் இவங்களோட மனம் நிலை மாறி மாறி வாரதால் நாங்கள் இதுக்கு செல்வோம், இருதுருவ மனப்பாங்கு நோய் அல்லது பைபோலர் எஃபெக்டிவ் டிசோர்டர். இரு முனைகளுக்கு, அதாவது இரண்டு விதமான நிலைமைகளுக்கு இவங்க மாறி மாறி வாரதால் இவங்களுக்கு இருதுருவ மனப்பாங்கு நோய்ன்னு சொல்லுவோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், இவைகளுக்கு முற்றாக குணப்படுத்த முடியாது இருந்தாலும் வெற்றிகளுக்கு சரியான முறையில் தொடர்ச்சியாக மருந்துகளை பாய்ப்பதன் மூலம் இவங்க சாதாரண வாழ்க்கையை இவங்களுக்கு வாழ முடியும். இந்த இருதுருவ மனப்பாங்கு நோயில் பொதுவாக ஒரு மனிதன் மனப்பாங்கு ஒரு சீராக காணப்படும் சாதாரண மனிதன்கள். ஆனால் இருதுருவ மனப்பாங்கு நோய் அதாவது பைபோலர் டிசோர்டர் என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் மனம் சில காலங்களில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அப்போ இவங்க அதிகமாக இந்த மன எழுச்சி நிலையில் இருப்பதன் காரணமாக இவங்க அதிகமான சக்தியை உணர்வாங்க. இவங்க உடலில் அதிகமான சக்தி இருப்பதாக உணர்வாங்க. அதே போல் அதிகமாக குறைந்த அளவு தான் அவங்களுக்கு தூங்க தேவைப்படும். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் உடலில் மிகவும் எழுச்சியுடையதாக மிகவும் அதிகமாக வேலை செய்ய இயல்பானதாக உடலில் ஒரு சக்தியை உணர்வாங்க. இதே போல் இவங்களில் அதிகமாக திட்டங்கள் தீட்டுவாங்க. பல பிளானிங்ஸ் அதிகமாக செஞ்சு அவங்க சில சந்தர்ப்பங்களில் பிழையான தீர்வுகளுக்கும் வந்துடுவாங்க. அதிகமான திட்டங்கள் தீட்டுறது அதிகமாக வேகமாக சிந்திக்கிறது ஆகியும். இதே போல் அவங்க அதிகமான முறையில் அதிகமாக பேச தொடங்குவாங்க. ஒரு பேச்சுக்கள் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதிகமாக வளமைக்கு மாற்றமாக இவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. இதே போல் மன எழுச்சி நிலையில் ஏதாவது பைபோலர் டிசோர்டர் இல்லை, நாங்கள் ஒரு நிலைமையை சொல்லுவோம் மேனியான்னு சொல்லுவோம், அதாவது மன எழுச்சின்னு சொல்கிறது. இந்த நிலைமையில் இவங்க அதிகமாக சக்தி உள்ளவனாங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதிகமாக திட்டமிடுவதாக காண்பீங்க. அதே போல் அவங்களுக்கு தூங்க தேவைப்படாது. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் மிக உடலில் சக்தியை வலிமையை அவங்க உணர்வாங்க. அதே மாதிரி அதிகமாக பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க இரிட்டபிளாக இருப்பாங்க. அதாவது சின்னொரு விஷயத்துக்கும் அவங்க இரிட்டபிள் ஆகுவாங்க. அதனால் டக்குன்னு அவசரமாக கோபப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். கோபங்கள் வந்து வன்முறையாக மாறிடும். அதே நேரத்தில் இவங்க ரிஸ்கி பிஹேவியர், அதாவது வாகனங்களில் வேகமாக ஓடுவாங்க. அதே நேரத்துக்கு சிலர்களை சிந்திக்காமல் சில விஷயங்களில் செயற்படுறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் கூட, அதாவது காதல் வசப்படுறது அது இதுவாரமான விஷயங்களில் இவங்க பிழையான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணமாக அமையும். இதே போல் சிலவர்களுக்கு மிகவும் தீவிர நிலை கடைந்தவர்களுக்கு சில பிரமைகள் யாராவது பேசுகிறது போல் கேட்கலும் அல்லது சில உருவங்கள் கேட்கலும் அல்லது அவங்க மனநிலை மிகவும் உயர்ந்து போய் அவங்க ஒரு நபின்னு சொல்லலும் அல்லது அவங்க ஒரு மிக உயர்ந்தவர் ஒரு நாட்டு ஜனாதிபதி போல ஒரு உணர்வு தனக்கு மிகவும் சக்திகள் உள்ளதாக அவங்க உணர்வாங்க சொல்லுவாங்க. இவ்வாறு நிலை இவங்களுக்கு காணப்படையும். இதே போல் மன எழுச்சி அதிகமாக உள்ள இந்த நபர்களில் இன்னொரு நிலைக்கும் இவங்களுக்கு போகலும் பைபோலர் டிசோர்டரில் ஒரு காலம் இப்படி இருப்பாங்க, சில வாரங்கள் மாதங்கள் இப்படி இருந்துட்டு பழைய வேறொரு நிலைமைக்கு மாறுவாங்கன்னு மனநிலை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு போகலாம். இவ்வாறான நிலை மன தாழ்மையான நிலைமை போன இவர்கள் சாப்பிட்றது கஷ்டமாயிக்கும், இவங்களுக்கு தூங்கலாமல் இருக்கும் அல்லது அதிகமாக தூங்கிக்கொண்டே இருப்பாங்க, அதிகமாக கவலை ஆயிக்கும், எந்த ஒரு செயற்பாட்டிலையும் ஈடுபட அவங்களுக்கு விருப்பம் வராது, எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், மேல் ஒவ்வொரு பகுதியாக வலிக்க தொடங்கும், ஒவ்வொரு நோய்களாக சொல்லிக்கொண்டிருப்பாங்க, மிகவும் கவலை எதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு கவலையோடு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, சின்னொரு விஷயத்தையும் பெரியதாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, எதிர்காலத்தை பற்றி பயப்படுவாங்க. இவ்வாறான நிலைமையில் சிலர்கள் வந்து தற்கொலையும் அவங்க செய்து கொள்ளக்கூடும். ஆக இந்த நோயை நாங்கள் பராமரிக்கும் போது இவர்களுக்கு நாங்கள் பொதுவாக
மூட் ஸ்டெபிலைசர்ஸ் ஒரு மருந்துகளை பொதுவாக வைத்தியர்கள் பாவிப்பாங்க. அதாவது இவர் மனநிலை மிகவும் உயராமலும் மனநிலை மிகவும் தாழ்ந்து போகாமலும் இருப்பதற்காக மனநிலை ஒரு திருகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கான சில மருந்துகள் தொடர்ச்சியாக சில காலம் பாவிப்பதன் மூலம் இவங்க ஒரு சீரான வாழ்க்கையை அவங்களுக்கு கொண்டு போகிறோம். அதே நேரத்தில் இவர் யார் பாவிச்சு கொண்டிருக்கும் போதும் அவர்கள் வாழ்க்கையில் வர சில சிக்கல்கள் பிரச்சனைகளை முகங்கொடுக்கும் போது அவன் முகங்கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு திறன்கள் இல்லாமல் இருக்கும் போது இவங்க இந்த இரண்டு நிலைகளுக்கும் மாறி மாறி போகிறோம். ஆகவே இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இவ்வாறானவர்களில் நாங்கள் அவங்களுக்கு சரியான பயிற்சிகளை கொடுக்கறது மூலமும் மருந்துகளை சரியான முறையில் பாவிச்சு கொள்வதன் மூலம் இவங்க திடகாத்திரமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு போதுமானதாக இருக்கும்.